தங்கத்தோட விலை அப்படிங்கிறது கிடுகிடுன்னு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது இப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அந்த தங்கத்தோட விலை அப்படிங்கிறது இன்னும் குறையுமா இன்னும் குறையினா எவ்வளோ வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பெரிய கரெக்ஷன் வந்தது ஏன்னால் நம்ம சர்க்கார் வந்து பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருந்தாங்க அந்த பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸை ஒம்பது பர்சன்ட் கம்மி பண்ணாங்க அந்த டேக்ஸ் கம்மி பண்ணதுனால விழுந்துது ஏங்க சர்க்கார் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டுனா சாவரின் கோல்டு பாயிண்ட் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து கண்டினியூஸாக இஷ்யூ பண்ணிகிட்டே இருக்காங்க அதோட முதல் முதல்ல போட்ட சாவரின் கோல்ட் பாண்டு இப்போ பணம் திரும்பி ஆகஸ்ட் மாதத்தில் திரும்பி கொடுக்கணும் போடுறச்சா டேக்ஸையும் சேர்த்து வாங்கி தான் வாங்கினாங்க இப்போ திரும்பி கொடுக்கறச்ச அந்த டேக்ஸ் பணத்தை கொடுக்கவானாங்கிறதுனால ஒம்பது பர்சன்ட் டேக்ஸை குறைச்சிருக்காங்க இந்த சாவரின் கோல்ட் பாண்டை வாங்கினவங்களுக்கெலாம் ஒரு ஆறு பர்சன்ட்டு நஷ்டம் லாபத்தில் நஷ்டம் இது வரும்னு நான் முன்னாடியே சொன்னது இந்த டேக்ஸ் விலையை குறைஞ்சதுனால இங்கே தங்கம் விலை விழுந்துருக்கு ஆனால் அதே சமயத்தில் ரூவாவின் ரூவாவின் மதிப்பு டாலருக்கு அகேன்ஸ்டாக விழுந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நம்ம பேசுகிறச்ச மூணு எழுபத்தி ஏழு எண்பத்தி மூணு எண்பது வரைக்கும் போயிடுச்சுங்கிறாங்க அதனால தங்கத்தை நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் உள்ளே கொண்டு வரோம் அதனால் தங்கத்தோட விலை ஓரளவுக்கு மேலே விழாது அதே சமயத்தில் செப்டம்பர் மாதத்துலேருந்து அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்கன்னா தங்கத்தின் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த இருபத்தி நாலு மாதத்துலேருந்து தங்கம் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஏறுமே தவிர குறையாது ஷேர் மார்க்கெட்டில் எப்படி முதலீடு செய்கிறாங்களோ அது போல் சாமானிய மக்களுக்கான முதலீடு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தங்கமாக தான் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் தங்கம் வாங்கிறது நல்லதா இந்த நேரத்தில் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிறது ரொம்ப நல்லது அடுத்த பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதத்தில் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டு வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறாங்க என் கணக்கில் மூணு வரைக்கும் இறக்குவாங்க இது இறக்கும்போது தங்கத்தின் வேல்யூ ஏறும் அதே சமயத்தில் ரூபாய் இன்றைக்கி அதிபாதாளத்தை தொற்று நான் சொன்னேன் எண்பத்தி மூணு எண்பது எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அடுத்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே எண்பத்தி அஞ்சு இருபது இல்லட்டா எண்பத்தி அஞ்சு ஐம்பது வரைக்கும் ரூபாய் இறங்கும் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் இங்கே ஒரு ரூபாய் இறங்கும் ஸோ தங்கத்தின் விலை ரெண்டு நாள் காலத்தினால மேலே ஏறும் ஒன்று இன்டர்நேஷனல் சர்வ மார்க் சர்வதேச மார்க்கெட்டில் டாலர்லேயே தங்கம் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ரூபாவோட மதிப்பு கீழே இறங்க இறங்க தங்கத்தின் வேல்யூ ஏறும் அதனால் இந்த ரெண்டு காரணம் ஏறும் ஆல்ரெடி நீங்கள் பேங்க்கில் பணம் போட்டிங்கன்னா விலைவாசி ஏற்றி நீ பணம் கூட கிடைக்காது நம்மளுக்கு நீங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லிட்டர் பெட்ரோலை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பதிலாக பேங்க்கில் போடுறதுக்கு பதிலாக அது ஒரு லிட்டர் பெட்ரோலை வச்சுருந்திங்கன்னா இந்த ஒரு லிட்டர் பெட்ரோலை விற்றாலே உங்களுக்கு ஜாஸ்தி பணம் கிடைக்கும் அதே மாதிரி பேங்கில் ஒரு எழுபது ரூபா பணம் போட்டிங்கன்னா இன்றைக்கி நூறுரூவா நூற்றி ரெண்டு ரூபா கிடைக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு அதே பொருட்களை நீங்கள் வாங்க போனீங்கன்னா எழுபது ரூபாய்க்கு வாங்கின பொருள் நூற்றி பத்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது உங்களுக்கு விலவாசியோடு கம்மியாக தான் ரிட்டர்ன் கொடுக்கும் அது மக்களுக்கு இன்ஸ்டிங்டிவாக புரியும் பேங்க்கு டெபாசிட் ரேட் ஏடுற வரைக்கும் இந்த பணம் வந்து மக்கள் பேங்கில் போட மாட்டாங்க இது ஆல்ரெடி பல பேங்கில் வந்து கிரெடிட் டெபாசிட் ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது மக்கள் பேங்கில் டெபாசிட் போட மாட்டேங்கிறாங்க அதனால் கடனோட பேங்கில் பட போட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்தான் ஆகும் அதுக்கு பதிலாக நீங்கள் தங்கம் வாங்கினா பெட்டர் ரிட்டர்ன் நிச்சயமாக வரும் அடுத்த பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மாதத்துக்கு இந்த அமெரிக்கா கணக்கெல்லாம் விடுங்க சாமானிய மக்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பவுனோட விலைங்கிறது வந்து ஒரு ஐம்பத்தி ஓராயிரத்து சொச்சா விற்கிது இன்னும் ஒரு மாதம் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுலேருந்து ஏதாவது குறையுமா இல்லை நான் வாங்கி வச்சுருக்கிற தங்கம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் அதிகபட்சமாக எவ்வளோ வரைக்கும் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை சொல்லுங்கள் ஒரு மாதத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது நம்மளால் அது வந்து ஏறலாம் இறங்கலாம் வேர்ல்டு சின்னாரியோ பொறுத்து இருக்குது ஆனால் இன்னிலேருந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மாதத்துக்குள்ள ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு சவரன் தங்கம் போகுங்கிறதுல எனக்கு மாற்றக்கிறது கிடையாது சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்